நாமக்கல் நகரின் சிறந்த அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. தந்தை இறந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது வங்கி லாக்கரில் இருந்து 3 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் நகைகள் எடுக்கப்பட்டது உருக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவா மாநிலம் மபுசா பகுதியைச் சேர்ந்த தம்பதியின் குழந்தைகள் வெளிநாட்டில் வசித்திருக்கின்றனர். தாயை தொடர்ந்து 2012 ஆம் ஆண்டு தந்தையும் இறந்துள்ளார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களின் சொத்துக்களை விற்க வந்த குழந்தைகள் தந்தையின் வங்கி ஆவணங்களை பார்த்திருக்கின்றனர். உடனடியாக வங்கிக்கு சென்றதில் தந்தை பெயரில் 2 லாக்கரும் தாய் பெயரில் 1 லாக்கரும் இருந்தது தெரியவந்தது. வங்கி அதிகாரிகள் முன்னிலையில் திறந்தபோது கட்டுக்கட்டாக 3 கோடி ரூபாய் ரொக்கமும் சில லட்சம் மதிப்புள்ள நகைகளும் இருந்துள்ளன. பண மதிப்புள்ள பால் 3 கோடி ரூபாய் பணம் செல்லாதது என்றாலும் வெளிநாட்டிலேயே வாழ்ந்துவிட்ட பிள்ளைகள் தாய் தந்தையின் சேமிப்பை பார்த்து உருகி போயினர். தமிழ்நாட்டில் காலை 10 மணி வரை 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கோடை மழையும் அவ்வப்போது பெய்து வருகிறது. இதனிடையே இந்திய வானிலை மையம் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் காலை 10 மணி வரை 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது. அதன்படி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டையில் காலை 10 மணி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இதேபோல் தென் மாவட்டங்களான சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களிலும் காலை 10 மணி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையை இந்திய வானிலை மையம் விடுத்துள்ளது. நாமக்கல் நகரின் சிறந்த அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.